வணக்கம், இது அனைத்தும் கற்போம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் ஆட்டோட ரத்த பொரியல். இந்த ரத்த பொரியல் பார்க்க அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ஆனா அதை சரியான செய்முறையில செஞ்சா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 2 கப் அளவுக்கு ரத்தம் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்குள்ளதான் வரும். 5 பெரிய வெங்காயம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கினது, 2 துண்டு இஞ்சி நறுக்கினது, தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக துருவன தேங்காய், 4 முட்டை. முதல்ல ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து, சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, இது மூணத்தையும 5 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ரத்த பொரியல் வந்து சரியான பதத்தில் சரியான முறையில் செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க ரத்தத்தை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த ரத்த பொரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த ரத்தமே வந்து வேக வேக அதுவே வந்து தண்ணி விடும். இப்போ ரத்தம் வந்து சிகப்பு கலரில் இருக்குது. கொஞ்சம் நேரம் சூடு ஆக ஆக இது வந்து கருப்பு கலரில் இருக்கும். இதை நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா வேகணும். கிட்டத்தட்ட 15 நிமிஷமாவது இந்த ரத்த பொரியல் வந்து மிதமான சூட்டில் நல்லா வேகணும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். அது வரைக்குமே இந்த ரத்த பொரியல் நல்லா வேகணும். அதுக்குள்ளே நாம் முட்டையை வறுத்துட்டு வந்துடுவோம். இப்போது 1 கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க 4 முட்டையுமே இதில் ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கோங்க. ரத்த பொரியல் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் முட்டையை வறுத்தெடுத்து அது கூட சேர்த்து சாப்பிடும்போது அதோட சுவை இன்னுமே அதிகமாக இருக்கும். ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரத்த பொரியல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். முக்கியமாக உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி ஆட்டு ரத்தத்தை அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை வறுத்து எடுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முட்டை பொரியலை சேர்த்துருவோம். இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டுருங்க. முக்கியமாக இந்த ரத்த பொரியல் செய்யும்போது இதில் உப்பே சேர்க்கக்கூடாது. ஏன்னா கடைகள்லேருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது அந்த ரத்தத்திலே அவங்க உப்பு கலந்து தான் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் உப்பு சேர்க்காதீங்க. இப்போ கொஞ்சமாக துருவனை தேங்காய் சேர்த்து இதை 1-2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுருங்க. நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு ரத்த பொரியலை இறக்கிடலாம். ரத்த பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டில் ரத்தம் சாப்பிடாதவங்களுக்கு கூட செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இதை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய ரத்த பொரியல் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி அனைத்தும் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.